டிஎம்கே பெரிய லெவல்ல இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து இங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நான் முதலே சொன்னேன், பிஜேபிக்கு எதிர்காலம்னா தனியாக நிற்கணும். தனியாக நிற்கணும்னா முதல்லேருந்தே ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு புதுக்கூட்டம் போடணும், ஒரு ஸ்டேட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டோட கான்ஃபரன்ஸ் கூப்பிடணும், அதிலேருந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணணும், யார் அங்கேருந்து தொண்டர்கள்லாம் விரும்புகிறாலோ. அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் பிஜேபி மேலே ஏறி வரும். பிஜேபியோட ஒரு சிந்தனை, ஒரு கொள்கை, ஒரு வித்தியாசமான ஒன்று. அது வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், நாங்கள் தனியாக நின்று எல்லா சீட்லையும் நிற்க போகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா நாங்கள் இந்த மாற்றம் கொண்டு வருவோம்னு. எப்படி நம்ம பெங்காலில் பண்ணி இப்போ ரெண்டாவது பொசிஷன் வந்துட்டுவோம், அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஜால்ரா போடுற தலைவர்கள் இங்கே பிஜேபியோட, யார் டெல்லியிலேருந்து வராலோ அவளை வந்து ஹோட்டலில் தங்க வைக்கிறது இதுதான் அவளோட வேலை இருந்திருக்கு. அதனால் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இத்தனை 25 வருஷமாக நம்ம வந்து 5 சீட் தான் கேட்குறோம், இது எத்தனை நாள் இப்படி நடக்கும்? அதனால பிஜேபிக்கு எதிர்காலம் தனியாக நின்னா தான் இருக்கும், இல்லாட்டா இருக்காது. மாநில தலைமையை மாத்திரா தான் சரியாக இருக்கும். மாநிலம் இல்லை, ஒரு ஒரு கொள்கையே மாற்றணும். இந்த இது இவனை பிடிக்கிறது, அவனை சேர்க்கறது, ஒரு சினிமாக்காரன் பின்னால் ஜால்ரா போடுறது, இப்போ ஓடுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி தனியாக நிற்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும். இவா வந்து தோது போயிட்டா இன்றைக்கி இருக்கிற பொறுப்பாளர்கள். அதனால அவளுக்கு அவளை வந்து ராஜினாமா கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது மட்டும் போகாது. இது எனக்கு தெரியாது, அது நரேந்திர மோடி தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. என்ன இது ஃப்ரீ லாங்குவேஜா? மூணு எல்லா மாநிலும் மூணு இருக்குது, இங்கேயும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட தமிழ்நாடு அது. அது சரி, அண்ணா காலத்துலலாம் எடுத்து நம்ம வந்து காங்கிரஸோட, நம்ம காங்கிரஸ் கட்சி இல்லை, காங்கிரஸ் கட்சி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். இது சட்டத்தில் இல்லை, கான்ஸ்டியூஷனில் இல்லை. எல்லா எல்லா மாநிலையும் மூணு லாங்குவேஜ் இருக்குது, இங்கேயும் மூணு இருக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கேட கூட்டணி வைக்காமல் இருந்தால் கூட வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இப்போ இந்த தனியாக நின்னால் ஒன்றுமே கிடைக்காது, இப்போயும் ஒன்றும் கிடைக்கல, அது கூட்டணியிலும் ஒன்றும் கிடைக்காது. நான் சொல்றேன், தமிழ்நாடோட தண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னா கடல்ல இருந்து உப்பு நீக்கி தண்ணி கொடுக்கணும், அதான் ஒரே ஒரு வழி, வேற ஒரு வழியும் கிடையாது. குருமூர்த்தியும் தினம் வருவார், சேட போறாரு, அவளை கூப்பிடணும், இது நாடகம் மாதிரி தெரியாது எனக்கு. அவர் வந்து பாஜக ஆதரவா தானே பேசுவார். அவரா அப்படி ஒண்ணு பாஜக அவர் சொன்ன வந்து மூணு மொழியோட கொள்கை இருக்கணும் அது சொல்கிறாரா? இல்லை. விடுதலை புலிகளுக்கோட விடுதலை, அந்த யாரெல்லாம் இப்போ ஜெயிலில் இருக்காலும் விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லணும், அது சொல்கிறாரா? இல்லை. பாகிஸ்தானை நாலு பாகத்தை பிரிக்கணும், அது நம்மளோட கொள்கை அவர் சொல்வாரா? ராமர் கோயிலை கட்டி தான் ஆகணும், அது சொல்வாரா? இல்லை. சினிமா நடிகர் என்ன, எது பற்றி நம்மளுக்கு சாதகமாக பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.